முதலில் நானும் அந்த ரொட்டேரியனுடைய ரொட்டேரியன் என்பதை மிகவும் பெருமையாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூறுவதற்கு முன்னாலே அண்ணன் எம் பி ராமசாமி அண்ணன் அவர்கள் அதை தெரிவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 10-11 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ரோட்டரியில் உறுப்பினராக இணைந்து நம்முடைய ராம்குமார் அவர்கள் அதில் பொறுப்பாளராக இருந்த பொழுது அண்ணன் அவர்கள் நிறைய பேர்த்தை சேர்த்தனர். அப்பதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ரோட்டரி. ரோட்டரி என்பது ஒரு சமுதாய பணி, உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி. இங்கே தெரிவித்தவர்கள் சொன்னது போல டிஸ்ட்ரிக்ட் 3000 என்பது உலக அளவில் அதிக உறுப்பினர்களை கொண்டதாக தெரிவித்தார்கள். உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் பொதுநல நோக்கம் கொண்டவர்களாக, சமுதாய பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக 27 லட்சம் ரூபாய் நிதி பெற்றதாக நம்முடைய அண்ணன் ஊட்டியார் தலைவரே வந்து எம்பிஆர் அண்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள். நான் உன்னை மட்டும் மறந்துட்டாங்க. இன்னொரு சைபரை சேர்த்து போட்டு வாங்கியிருக்கோம். வெறும் 27 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு மாமுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த இன்னொரு சைபர் பக்கத்துலேயே போட்டு வாங்கியிருப்பேன். ஏன்னென்னு சொன்னால் இதெல்லாம் குறை விட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் மாமன்லாம். இதை வந்து பார்த்தோன்னே சொன்னேன், பெரிய பஸ்ஸே போட்டிருக்கலாமான்னு. அது மட்டும் இல்லை, ரோட்டரியில் இன்னொரு நிகழ்வும் மிக அற்புதமாக நடக்க இருக்கிறது. அதுக்கு என்னிடத்தில் நம்முடைய அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் இருந்து ஒரு சேஸ் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ராஜேந்திரன் அவர்கிட்ட வாங்கி கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். எதற்காக என்ன என்னன்னா, இப்போதான் முதலமைச்சர் அவர்கள் சென்ற 2-3 நாட்களுக்கு முன்னர் அசோக் லேலண்ட் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக 5 ஆம்புலன்ஸுகளை திறந்து வைத்தார் சென்னை கோட்டையில். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தெரிவித்தது போல நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருக்கிறோம். எம்ஆர்வி ட்ரஸ்ட் என்ற பெயரில் இந்த மரம் நடுகின்ற நிகழ்வு, அதேபோல் ரத்த தானம் போன்றதை முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் அசோக் லேலண்ட் கம்பெனியில் கேட்டேன், எனக்கு எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டேன், கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள்லாம் ரோட்டரியில் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோடனே அது அந்த அது இப்போ இப்போதைக்கு நடக்காது. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வண்ணம் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷனில் அந்த சேஸ் அசோக் லேலண்ட் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக ரோட்டரி சங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மேலே அனுப்பிச்சிருக்காங்க. கம்பெனி அப்ரூவ் ஆகி வந்த உடனே அடுத்த வாரம் அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். இது நடமாடும் மருத்துவமனை. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அது பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோயை கண்டறியக்கூடிய வகையில் ஒரு நவீன ஸ்கேனிங் மிஷினோடு சேர்த்து 12 மீட்டர் பஸ்ஸு. இப்போ பஸ் ஓடுறோன்னா பெரிய பஸ்ஸு, எஸ்டிடிசி வண்டி மட்டும் 12 மீட்டர் இருக்கும், சின்ன வண்டி 11 மீட்டர் இருக்கும். 12 மீட்டர் வண்டி வேண்டுகள் பேருந்து வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு சேவை. ஏனென்று சொன்னால் இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது மார்பக புற்றுநோய். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிய தவறிவிடுவதால் அதனுடைய தாக்கம் அதிகமான பிறகு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அதிலிருந்து அவர்களால் விடுபட முடிவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் மனித சமுதாயத்தை மிரட்டி கொண்டிருந்த அந்த புற்றுநோய் என்பது அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்ற நிலையில மருத்துவ உலகம் இன்று விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவதற்கு கிராமப்புறங்களில் அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதன் முதலாக நம்முடைய ரோட்டரி என்பது அந்த நிகழ்வையும் இதில் இணைத்திருக்கிறார்கள். மிக விரைவில் அதையும் செய்து கொடுப்பார்கள். அப்படி அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் கேன்சர் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு, காற்று நீர் மாசுபடுதல் காரணமாகவும், இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றத்தின் காரணமாகவும் பல்வேறு நோய்கள் வருகின்றன. ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் அதையெல்லாம் சரி செய்கின்ற வகையில் அதுவும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி இருக்கிறது. ஏன்னா மேடையில் பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள்.
ஆரம்ப காலங்களில் முன்னோர்களை எடுத்துக்கொண்டோம். நாம் அதையும் நான் வந்து அடிக்கடி சொல்லுவோம். நம்ம ஏர் ஓட்டுறதையும் பார்த்துருக்குறோம், டிராக்டர் ஓட்டுறதையும் பார்த்துருக்குறோம், கட்ட வண்டியிலையும் போயிருக்கிறோம், ஃப்ளைட்லையும் போகிறோம். இந்த தலைமுறை தான் இரண்டையும் பார்க்கும். ஏன்னா வருங்காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு மருத்துவ உலகம் போட்டி போட்டு கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறது. தேசிய அளவில் மருத்துவத்துறை என்பது முதலிடத்திலே தமிழகம் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஓமாந்தூர் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது முதலமைச்சர் அவர்களும் நாங்களும் ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தோம். பணியில் சேரக்கூடிய மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்குகின்ற நிகழ்வு. அப்பொழுது இரண்டு கைகளும் இழந்த ஒருவருக்கு மாற்று கைகளை பொருத்தி அவர் முதலமைச்சரிடத்திலே வந்து வணக்கம் தெரிவித்து அதை அந்த செயல்பாடோடு இருந்ததை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறார். மறுபடியும் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது இருதயத்தை முழுமையாக மாற்றி ஒரு அறுவை சிகிச்சை செய்திருந்தார்கள். அதெல்லாம் நடைமுறையில இன்று சாத்தியம் என்கின்ற அளவிலே நாம் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது, மருத்துவத்துறையும் முன்னேறி இருக்கிறது. தேசிய அளவில் நம்முடைய தமிழகம் என்பது முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் எல்லாம். அதை நாம் பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய ரோட்டரி சமுதாய பொறுப்புணர்வோடு இதுபோன்று சமுதாய பணிகளை செய்கின்ற தொழிலாளர்களோடு இணைந்து கரூர் மாவட்டத்தில் முதன் முதலாக நடமாடும் மருத்துவமனையும் அந்த ஸ்கேனிங் வசதியுடன் கூடிய மருத்துவ வாகனங்களையும் இயக்குகின்ற சிறப்பாக செயல்படுத்துகின்ற நிகழ்வு என்பது உண்மையிலேயே ரோட்டரியில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி செலவி அம்மா அவர்கள் மிக பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு இணையாக அனைத்து வசதிகளும் கூடிய மருத்துவக் கல்லூரியும் கூடிய மருத்துவமனையும் நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கரூரின் மையப்பகுதியில் மிக பிரம்மாண்டமாக இரண்டு மாதத்திற்கு முன்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு 150 மாணவர்கள் பயில்கிறார்கள். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 700 படுகைகள் இருக்கிறது. நம்முடைய அரசு கரூர் அரசு மருத்துவமனையில் 300 படுக்கைகள், ஆக மொத்தம் 1000 படுக்கைகள் வசதி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனையை கொடுத்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கு நிதிகள் போதாது என்று சொன்ன உடனேயே 40 கோடி ரூபாயை வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த அளவிற்கு நமக்கு ஒரு மருத்துவம் என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருந்ததை அதை சுலபமாக்கி கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரின் விரிவுபடுத்தப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயனடைகிறார்கள். அதுவும் அதை மேலும் வலுச்சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய ரோட்டரில் இன்று நடமாடும் மருத்துவமனையை இன்று துவக்கி வைத்திருக்கிறோம். அதே போல வருகின்ற காலங்களில் அந்த ஸ்கேனிங் வசதியுடன் கூடிய மிகப்பெரிய பேருந்து 12 மீட்டர் கூடிய மிகப்பெரிய பேருந்தில் அந்த சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக அதுவும் ஒரு நாள் இது போன்று சிறப்பான ஒரு விழாவாக நடைபெறும். அதையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் பிகே குழுமத்தினுடைய குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர்களே மற்றும் அரசு அதிகாரிகளே, நடைப்பயிற்சி சாலை போன்ற கட்டமைப்புகளை கொண்டு சுமார் 40 கோடி செங்கமேட்டில் ஒரு மருத்துவமனையை ஏசி அறிகிறது. 56 லட்சம் ரூபாயை பன்னாட்டு ரோட்டரியினுடைய அறக்கட்டளையிலிருந்து நிதியுதவி பெற்று ஒரு சிறுகடன் உதவி மையம் இயங்கி வருகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கரூர் கோட்டை சங்கத்திற்கு அமைச்சர் அவர்களை கரூர் ரோட்டி சங்கத்திற்கு 2008 வடிவமைக்கப்பட்டு இதை எப்படி செயல்படுத்துவது என்று இதை நடைமுறைப்படுத்துவது என்று யோசிக்கும் பொழுது துவங்க இருக்கிறோம். ரோட்டரி சங்கமும் குழுமமும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுகிறோம். எப்படி செய்வது என்று எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றுவது என்று தருமாறிக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து